இந்த வேளையில் தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போகும்படியாக இருக்கிறோம். 23 சங்கீதம் 23 தெரிந்த ஒரு வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். 5 வசனத்தை வாசிக்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, இந்த நாள்லேயும் ஆண்டவரே நாங்கள் தியானிக்க போகிற இந்த வசனங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். ஆண்டவரே அவைகள் இருதயத்தில் பதிய வைக்க, அதன் மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட நீர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையானுள்ளே, இந்த நாள்லேயும் இந்த 23 சங்கீதத்தினுடைய 5 வசனத்தை திரும்ப ஒருவர் வாசிக்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தினுடைய பொருள் என்னவென்றால், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இன்னொரு பக்கத்தில் சொல்வோமானால், நிரம்பி வழியும் பாத்திரம், நிரம்பி வழியும் பாத்திரம். அருமையானுள்ளே, நாம் இங்கே பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்கிறார், என்னுடைய பாத்திரம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிரம்பி என்ன செய்கிறது, வழிகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரிடத்தில் நாம் இன்றைக்கு ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த பகல் வேளையில் நம்முடைய பாத்திரம், நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாய், நிரம்பி வழிகிற ஒரு ஜீவியமாய் மாறத்தக்கதாக இன்றைக்கு இந்த பகல் வேளையில் ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். இங்கே வேதத்தில் இந்த பாத்திரங்களை குறித்து அநேக காரியங்கள் நாம் வேதத்தில் பாத்திரங்கள் சம்பந்தப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு சமயத்திலையும் அந்த பாத்திரங்கள் ஒரு விதமான அர்த்தத்தை வேத புஸ்தகத்தில் சம்பந்தப்படுத்துகிறதாக நாம் காண்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை ஒரு பாத்திரம். இந்த பாத்திரம் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற வேண்டுமானால், இந்த பாத்திரம் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உடைய பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். ஆகவே வேத புஸ்தகத்திலே காணப்படுகிற ஒரு சில முக்கியமான சம்பவங்களிலே சம்பந்தப்பட்ட ஒரு சில பாத்திரங்களை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வரும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது, மோசேயினுடைய கரத்தில் ஒரு பாத்திரம் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 24:6 வசனம், டியூட்ரானமி சாப்டர் 24:6. அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அருமையானுள்ளே, இங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பலியிட்டு அந்த ஆட்டின் இரத்தத்தை அருமையானூர்லே ஒரு பாத்திரத்தில் எடுத்து அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த இரத்தத்தை உடன்படிக்கை பெட்டியின் மேலே தெளித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அது நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பு என்ன செய்தது, உண்டாயிற்று. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு பாத்திரத்தில் அருமையான திராட்சை ரசத்தை எடுத்து, இந்த பாத்திரம் உங்களை விடுதலையாக்கக்கூடிய, உங்களை ரட்சிக்கக்கூடிய புதிய உடன்படிக்கையின் இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த சம்பவம் எதை ஞாபகப்படுத்துகிறது என்று சொன்னால், மோசே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பலியிட்டு ஒரு பாத்திரத்தில் அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை எடுத்து அந்த பலிபீடத்தின் மேல் அவன் தெளித்தானே, அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் தெளித்தானே, அந்த உடன்படிக்கையின் இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. உடலிலே சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆகவே இந்த மோசேயின் கரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாத்திரம் நாம் ஒரு பக்கத்தில் சொல்லுவோமானால், உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய, நம்மை ரட்சிக்கக்கூடிய ரட்சிப்பின் பாத்திரமாக அது இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமானால், முதலாவது நம்முடைய பாத்திரமானது மோசேயினுடைய பாத்திரம் எப்படி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நிரப்பப்பட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை தரும் அந்த இரத்தத்தினாலே அருமையானவள் எப்படி நிரப்பப்பட்டிருந்ததோ, அதே போல நம்முடைய பாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே கிடைக்கப்பெற்ற ரட்சிப்பை அடைந்த பாத்திரமாக இருக்க வேண்டும். வரலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். வரலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த பாத்திரத்துக்கு பேர் என்னதுங்க? ரட்சிப்பின் பாத்திரம். எப்பவுமே நான் ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன் அருமையானூரில், இன்றைக்கு நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறதற்கும் இந்த ரட்சிப்பின் பாத்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கலாம். நீங்கள் எப்பொழுது உங்கள் வீட்டில் இங்கேருந்து போகிறீங்க, பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போகிறீங்க, போகும்போது இவ்வளோ வயசில் ஒரு சின்ன ஒரு பிள்ளை வருது, பிள்ளை வந்து கையை நீட்டுது, என்ன செய்யுதுங்க? கையை நீட்டுது. உடனே உங்கள் பாக்கெட்லேருந்து ஒரு 5 ரூபா கொடுக்குறீங்க. கொடுத்த உடனே சந்தோஷமாக என்ன பண்ணிட்டு போயிடுது? வாங்கிட்டு போயிடுது. நீங்கள் வேலைக்கு போயிட்டு திரும்பி வர்றீங்க, வரும்போது வீட்டில் நீங்கள் இருக்கும்போது உங்கள் வீட்டில் அதே சைஸில் ஒரு பிள்ளை இருக்குது, அது வந்து உங்கள்கிட்ட என்ன கையை நீட்டுது, அதுக்கு நீங்கள் எப்போ போல் 500 ரூபாய் கொடுப்பீங்க, ஒரு 5 ரூபா கொடுக்குறீங்க, அது வாங்கிட்டு போயிடுது. நல்லா கவனிங்க, அந்த பிள்ளைக்கு எவ்வளோ கொடுத்தீங்க? 5 ரூபா. இந்த பிள்ளைக்கு எவ்வளோ கொடுத்தீங்க? 5 ரூபா. ரெண்டு பிள்ளையும் ஒன்றா? சொல்லுங்கள், இது யார் பிள்ளை? சொல்லுங்கள், என்னுடைய பிள்ளை. இந்த பிள்ளைக்கு 5 ரூபா மட்டும் இல்லைங்க, எனக்கு உள்ளதெல்லாமே அந்த பிள்ளைக்கு சொந்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கி ரட்சிக்கப்படாதவங்க எத்தனையோ பேர் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? பதில் ஏன்னு கேட்டால், அவர் பேரே ஜெபத்தை கேட்கிறவர். எந்த ஜீவராசி அவரிடத்தில் வந்து கையை ஏந்தினாலும் படைத்த சிருஷ்டி கர்த்தர் அதுக்கு என்ன கொடுக்குறாரு? பதில் கொடுக்குறாரு. ஆனால் அதனால் அவங்க வந்து அவருடைய பிள்ளையை நினைக்காதீங்க, அது இறங்கி கொடுக்குறது. என்ன கொடுக்குறது? இறங்கி கொடுக்குறது. ஆனால் நீங்கள் நானும் அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே, அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருப்போமானால், நம்முடைய பாத்திரம் என்ன ஆசீர்வாதம்? நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். உள்ளே சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்களுடைய ஆசீர்வாதமெல்லாம் எவ்வளோ, அந்த 5 ரூபாயோட முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் இரத்தத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை நம்ம கழுவப்பட்டு நாம் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி இருப்போமானால், அதுதான் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்திற்கு முதலாவது படி. வரலையில் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ நாள் ஆலயத்துக்கு வந்திருக்கலாம், நீங்கள் ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஜெபம் பண்ணதுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினா தான் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லாட்டா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு என்ன செய்யலாம் சொல்லுங்கள். வந்து ஜெபம் பண்ணுறீங்க, கொஞ்சம் ஆசீர்வாதம் கொடுக்குறத வாங்கிட்டு போயிடுறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க ஆசீர்வாதம் கூட வாங்கிட்டு போயிடுறீங்க. ஆனால் எப்போ நிரம்பி வழி ஆசீர்வாதம் வரும் தெரியுமா? அந்த பாத்திரத்தில் அன்றைக்கு மோசே அந்த இரத்தத்தை எடுத்து உடன்படிக்கை பெட்டியின் மேல் தெளித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்கினானோ, அதே போல் அந்த இயேசு கிறிஸ்து இரத்தமானது உங்களுடைய இருதயத்தில் தெளிக்கப்பட்டு உங்களுடைய இருதயம் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீங்கள் அவருடைய பிள்ளையாய் மாறும் பொழுது உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாறும். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற வேண்டுமானால், முதலாவது நம்ம பாத்திரம் என்ன பாத்திரமாக மாறணும்? ரட்சிப்பின் பாத்திரமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும்னு விருப்பம், ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. ரட்சிக்கப்படுறதுக்கு விருப்பம் இல்லை. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவருக்கு முழுவதுமாய் உப்பு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் என்ன வேணும்? பாத்திரம் நிரம்பி வழியணும். இல்லை இல்லை, உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியணும்னா உங்கள் பாத்திரம் ஆட்டுக்குட்டியான உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே அது நிரப்பப்பட்டு தெளிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் அது மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா.
அல்லேலூயா. அருமையானவர்களே, அதற்கு அடுத்தாற்போல் இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 4:3-6 வாசிக்கலாம். செகண்ட் கிங்ஸ் chapter 4:3-6. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக்கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அல்லேலூயா. இங்கே ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரர் குடும்பம். அந்த தீர்க்கதரிசி மரித்து போனார். அருமையானவர்களே, நிறைய கடன் தொல்லை. என்ன செய்யறதுன்னு தெரியல. கடன் வாங்குறவங்களாம் வந்து என்ன செய்கிறாங்க, நெருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க பிள்ளைகளை என்னிடத்தில் வேலைக்கு அனுப்பிவிடு, அவங்க சம்பளத்தில் நான் என்ன பண்ணிக்கிறேன் கழிச்சுக்கிறேன்னு சொல்லி பிள்ளைகளை அடிமைகளாக அனுப்ப சொல்லுகிறார்கள். இவர் உடனே எலிசாவிடத்தில் போகிறான். எலிசாவுக்கு சொல்கிறான், நீ ஒன்று செய், உன் வீட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்குறான். உன் வீட்டில் சொல்கிறான், ஒரு பாத்திரத்தில் ஒரு கலசத்தில் கொஞ்சம் என்ன இருக்குது, என்ன இருக்குது. அப்போ ஒன்று செய், நான் ஜெபம் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன். நீ வீட்டுக்கு போயிட்டு முதலாவது உன் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து அந்த குடத்தில் இருக்கிற எண்ணெயை அந்த பாத்திரத்தில் என்ன செய், ஊற்று. அப்புறம் அதுக்கு பின்னால் பக்கத்து அக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பாத்திரத்தையெல்லாம் வாங்கி நீ எண்ணெய் என்ன செய், ஊற்று அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிச்சி விட்றாரு. அனுப்பிச்சி விட்டோடனே இந்த அம்மா போகிறாங்க. அந்த கலசத்தில் இருக்கிற எண்ணெய் எடுக்கிறாங்க. வச்சிங்களேன், ஒரு 1 லிட்டர் இருக்குன்னு வச்சிங்களேன். அவங்க வீட்டில் ஒரு 2, ஏன்னா எல்லாம் போயிடுச்சு வீட்டில், வேணால் ஒரு 2 தேக்ஸாக ஒரு அண்டா இருக்கும் வச்சுக்கலாம் நம்ம கணக்கு பிரகாரம். ஆ, கரெக்டான்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது என்ன. சரி, அந்த 1 லிட்டர் எண்ணெயே இந்த அண்டாவில் ஊற்றுறாங்க. அப்புறம் என்ன சொன்னார், தேக்ஸாவில் ஊற்ற சொன்னார். இந்த 1 லிட்டர் எண்ணெயே அண்டாவில் ஊற்றுனா எவ்வளோதான் வரும் சொல்லுங்கள். ஆ, 1 லிட்டர் ஆகும். திருப்பி அதிலிருந்து எடுத்தால் ஒரு 100 ml என்ன ஆகும், கம்மியாகும். போய் அந்த பாத்திரத்தை நான் பார்க்குறேன், இந்த எண்ணெயும் பார்க்குறேன். இதை ஊற்றுறதை காட்டிலும் ஊற்றாமல் இருக்கிறதே மேலே அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம். ஆனால் அந்த அம்மா பாருங்கள், விசுவாசிச்சாங்க. அந்த ஊழியக்காரர் ஏதோ சொல்லியிருக்கிறாரு, அது நம்ம என்ன செய்யலாம், செய்யலான்னு. அப்போ உடனே அந்த பாத்திரத்தை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை ஊற்றுறாங்க. ஊற்றுனா ஆண்டவருடைய வார்த்தையின்படி செஞ்சதுனால இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் என்ன ஆகிட்டே போகுது, என்ன ஆகிட்டே போகுது, பெருகிக்கிட்டே போகுது. அண்டா நிறைஞ்சிருச்சு. உடனே அவங்க பையனை கூப்பிட்டேன், அந்த அம்மாவுக்கு இப்போ என்ன வந்துருச்சு, விசுவாசம் வந்து கூப்பிட்டாங்க, வாடா அந்த தேக்ஸாக ஏற்றுட்டு வாடா. அதை ஊற்றுறாங்க. ஊற்றின உடனே அதுவும் நிறைஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு தேக்ஸா, அதுவும் நிறைஞ்சு. அதுக்கு மேலே இல்லை. உடனே பக்கத்து வீட்டில் வாங்கி வாடா, ஊற்றுறாங்க ஊற்றுறாங்க ஊற்றுறாங்க. எல்லாம் அந்த தெருவெல்லாம் வாங்கியாச்சு. கேட்டேன், ஏமா தெரிஞ்ச வீடு எல்லா வீட்லேயும் வாங்கிட்டேன், இனிமேல் யார் வீட்லேயும் நான் போய் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது அப்படின்னு சொன்னான் இல்லையா. ஊற்றுனேன்னு நின்று போச்சு. உரலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு பேருங்க விசுவாசத்தின் பாத்திரம். உரலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த பாத்திரம் நிரம்பினதுக்கு காரணம் என்னதுங்க, விசுவாசம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார்னு பாஸ்டர் சொல்கிறாரு. எங்கள் வீட்டில் இருக்கிற வருமானம் இவ்வளவு தான், வருமானம் இவ்வளோ தான், செலவு இவ்வளவு இவ்வளவு, இதை தூக்கி அந்த அண்டாவில் ஊற்றுனா அவ்வளோ தான், இதுக்கு பிறகு ஆசீர்வாதம் எங்கேருந்து வரும், இதுதான் உங்கள் கேள்வியே இல்லையா? எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? என்னங்க பேச மாட்டேன்றீங்க? இருக்கிறது வருமானம் இவ்வளவு, தேவை இவ்வளவு இருக்குது. நீங்கள் பாஸ்டர் என்ன சொல்கிறாரு, நீ என்ன செய்யப்படுவேன், ஆசீர்வதிக்கப்படுவேன்னு. எப்படி ஆசீர்வாதம் வரும், வருமானம் இவ்வளோ தானே, அண்டா பெரிய பெரிய அண்டா வச்சுருந்தாப்புல வந்துடுமா. இந்த கேள்வியெல்லாம் என்னைய கேட்காதீங்க, இந்த கேள்வியெல்லாம் என்னைய கேட்காதீங்க.
நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானுள்ளே, இன்றைக்கு ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். உங்க பாத்திரம் நிரம்பி வழியணும்னா அண்டா, எனது தேக்ஷா, அடுக்கு செட்டி, என்னென்ன இருக்குது எல்லாம் நிரம்பணும்னா நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இது எப்படி நடக்கும், இது நடக்குமா நடக்காத, அஞ்சு அப்பா ரெண்டு மீன் தானே, எது எதுக்கு இருக்கிற உட்காந்துருக்கிற ஆளை பார்த்தால இவங்க ஒருத்தனே பத்து அப்பா சாப்பிட்ற மாதிரி உட்காந்துருக்கிறான், என் கையில் இருக்கிற எத்தனை அப்போ அஞ்சு அப்போ, இவன் உட்காந்துருக்கிற ஆளே ஒரே ஆளை என்ன பண்ணிடுவான், இவளையும் சாப்பிட்ருவான். வரிசையாக ஐம்பது ஐம்பது பேராக என்ன பண்ணிக்கிறாங்க, பந்தி உட்கார்ந்துருக்குறாங்க. இந்த கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியது ஓம் வேலையும் என் வேலையும் கிடையாது கர்த்தருடைய பிள்ளையே. அது யாருடைய வேலை? எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே என் வீட்டில் இருக்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் அதை பெருக வைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் என்றைக்கு விசுவாசிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானுள்ளே, ஒவ்வொரு சமயமும் இந்த விபிஎஸ்லாம் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா, ஆரம்பிக்கும் போது முதல் முதல்ல ஒருத்தன் கொண்டாந்து ஒரு கவரில் கொண்டாந்து, நான் நினைக்கிறேன் அதை கவர் வச்சுருக்கிறேன் நான், அது 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தாங்க, இதை நீங்கள் வச்சுக்கணும், வச்சுருக்கிறேன் தனியாக, அதுதான் ஸ்டார்டிங்கு. ஆனால் ஆரம்பிக்கிறது இது, அதை பார்த்துட்டு இதை வச்சு விபிஎஸ் நடத்த முடியுமா நான் நினைக்க முடியுமா? முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதை முடியும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால், எவ்வளவு பணம் வந்துச்சு எப்படி போச்சுங்கிறது அது ஆண்டவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ நம்ம பாத்திரம் நிரம்பி வழியணும்னா என்ன தேவை? விசுவாசம். எத்தனை பேர் என்னோட சேர்ந்து நீங்கள் ஆமைன்னு சொல்கிறீங்க? ஆண்டவரே என் அவிசுவாசம் போகட்டும் ஐயா, என் அவிசுவாசம் போகட்டும். நல்லா கவனிங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, அது லைட் இன் யுவர் டார்க்னஸ், உங்களுடைய இருளில் வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தில் எழுதுகிறாரு. உங்களுடைய ஃபைனான்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது ஆண்டவருடைய ஃபைனான்ஸோட ஜாயின் பண்ணி விட்டுருணுமா? உடல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எதோட? அப்போ உங்கள் ஃபைனான்ஸ் எவ்வளோ பெருசு? என்னங்க பேச மாட்டேன்றீங்க? உங்கள் ஃபைனான்ஸ் வந்து மாத வருமானம் 10,000 ரூபா, இதை கொண்டு போய் யாரோட ஃபைனான்ஸோட சேர்த்துருங்க, சேர்த்துட்டா எவ்வளோ பெரிய ஃபைனான்ஸ் ஆயிரும்? அப்போ நீங்கள் சொல்லுங்கள், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி, என்னுடைய சம்பளத்தின்படி அல்ல, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குடும்பத்தின் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். எத்தனை பேர் என்னோட சேர்ந்து விசுவாசத்தோடு ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எனக்கு சொல்லணும், என் ஆண்டவர் என்னுடைய அந்த கொஞ்சம் கலசத்தில் இருக்கக்கூடிய எண்ணெயினாலே என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம பாத்திரம் நிரம்பி வழியணும்னா என்ன பாத்திரமாக நம்ம மாறணும் சொல்லுங்க? விசுவாச பாத்திரமாக மாறணும். இவ்வளவு கேட்டு போய் என்னங்க பாஸ்டர் இப்படி சொன்னார், உனக்கு வேறு வேலை இல்லை, பாஸ்டருக்கு வேலை இல்லை. அவர் அப்படி தான் என்ன செய்வார் சொல்லுவார், கஷ்டம் எனக்கு தானம்மா தெரியும். சொன்னீங்கன்னா நீங்கள் கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு அளவில் சொல்லுங்கள், இன்றைக்கி சொல்லுங்கள், என்னுடைய வருமானத்தை என் ஆண்டவருடைய வருமானத்தோடு இணைக்கிற வழியில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு ஒரு செல்வி நியூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்தன் ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, வானத்தின் பண்டக சாலையை திறந்து உங்களை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். பண்டக சாலைனா என்னதுங்க? ஸ்டோர் ஹவுஸ். என்னதுங்க? ஸ்டோர் ஹவுஸ். இப்போ கவர்மெண்டில் ரேஷன் கடைக்கு ஸ்டோர் ஹவுஸ் இருக்குது, அங்கே கோதுமை மாவு இருக்குது, இருக்குதா இல்லையா? கோதுமை மாவு இருக்குது, எண்ணெய் இருக்குது, கெரசின் இருக்குது, கோதுமை இருக்குது, அரிசி இருக்குது. இதே மாதிரி ஆண்டவர் அங்கே என்ன வச்சுருக்கிறாரா, பெரிய பண்டக சாலை ஸ்டோர் ஹவுஸ் வச்சுருக்கிறார். இந்த அம்மா வந்து அந்த கலசத்தில் இருக்கிற எண்ணெயை ஊற்ற ஆரம்பித்த உடனே ஆண்டவருடைய பண்டக சாலையில் இருக்கிற ஆயில் டின்லேருந்து ஒரு டியூபை எடுத்து இந்த அம்மா அந்த பாத்திரத்தில் விட்டுட்டாராம். உடலிலே சொல்லுங்கள் பார்க்கலாம், இங்கே ஊத்த ஊத்த என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது சொல்லுங்கள், அந்த ஆயில் டின்லேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. உடலிலே சொல்லுங்கள் பார்க்கலாம், அப்படி நடந்திருந்தா தாங்க நான் சாத்தியமாயிருக்கும். உடலிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். கடைசியில் என்ன இல்லைன்னு உடனே ஆண்டவர் எதையும் வேஸ்ட் பண்ண விட மாட்டார், வீடெல்லாம் வழியை விட மாட்டார், உடனே டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டார். உடலிலே சொல்லுங்கள் பார்க்கலாம்,
உங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் என் தேவன் மகிமையிலே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கிற ஆண்டவரே, இந்த மாதத்தின் தேவைகளை நீ சந்திப்பீர், உமக்கு நன்றி ராஜா. அல்லேலூயா. ஒரு சபையில் ரெண்டு விசுவாசி இருந்தாங்க. ரெண்டு பேர் ஒன்றா சபைக்கு போவாங்க வருவாங்க. ஒரு அம்மாவுக்கு ரொம்ப குடும்பத்தில் கஷ்டம், அதெல்லாம் தெரியும். ஆனால் அந்த அம்மா எப்பவும் சந்தோஷமாக இருப்பாங்க, எப்பவும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு நாள் கேட்டாங்களே, ஏக்கா இவ்வளவு பிரச்சனை இருக்குது, எப்படிக்கா நீ சந்தோஷமாக இருக்கிறேன்னு. நான் ஒவ்வொரு மாதமும் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த மாதம் என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதை நீர் எப்படி சமாளிக்க போகிறீர்னு நான் பார்க்க போகிறேன். எப்படி உடனே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா நான் கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லை, நீர் தான் என்ன பண்ணணும், சமாளிக்கணும். காலையில் சொல்லுவேன், ஆண்டவரே நீர் இதை எப்படி சமாளிக்க போகிறீர் எனக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்கிறாரு, நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னாங்க. உடலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ நம்ம பாத்திரம் என்ன பாத்திரமாக மாறணுங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவரே என் பாத்திரம் நிரம்பி வழிய போகுதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைக்கி என் குடும்பத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, கொஞ்சம் வருமானம் இருக்குது, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?